வணக்கம் ஓவு தமிழா நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி அடுத்தது விக்கிரவாண்டிக்கு அரசியல் கட்சிகள் படையெடுத்த வண்ணம் உள்ளன இதனிடையே தமிழக பாரதிய ஜனதாவில் பல சலசலப்புகள் சமாளிப்புகள் சமாதானங்கள் என்று பல விஷயங்களை கேள்விப்படுகிறோம் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நம்மோடு இணைந்துள்ளார் மதுவந்தி அவர்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் வந்து அண்ணாமலை அணியா தமிழிசை அணியா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ரெண்டு அணி இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா இல்லை அப்படிதான் வருது செய்திகள் வந்தா இந்த கேள்வியை நம்ம மற்ற கட்சிகளில் கூட வச்சு கேட்கலாம் நாங்கள் கேட்கறது இல்லை நான் பாரதிய ஜனதா கட்சியின் அணி என்ன அவங்க ரெண்டு பேரும் தான் சில விஷயங்களை பேசிக்கிறாங்க உடனே சில பேர் வந்து அண்ணாமலை ஆதரவாக பேசுறாங்க சில பேர் வந்து தமிழிசைக்கு ஆதரவாக பேசுறாங்க நீங்க எந்த பங்கு இருக்கு இதெல்லாம் வந்து வெறும் வதந்திகள் ஃபர்ஸ்ட் நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய காரியகர்த்தா நான் என்னைக்கும் பிஜேபி அணி இதுல வந்து தனித்தனி அணி முதல்ல பிஜேபியில இல்லை அந்த மாதிரி அணிகள் கிரியேட் ஆகி நடக்கிற பல கட்சிகளும் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் இங்க தேசியம் இங்க வேலை ஒழுங்கா செய்யணும் எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மாநில தலைவர் சொல்ற வேலையை செய்ய வேண்டியது ஒரு காரியக்காவுடைய கடமை எங்க மாநில தலைவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரோ அதன்படி செயல்படுவது தான் என்னுடைய தர்மம் ஆஸ் காரியகர்த்தா அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற பெரிய தலைவர்கள் என்ன செய்யற செய்ய சொல்றாங்களோ அத செய்ய வேண்டியது அந்தந்த மாநிலத்துடைய தலைவர்களுடைய கடமை இதுதான் இந்த கட்சியின் கட்டமைப்பு இதில் இவங்க அணியா அவங்க அணியெல்லாம் கிடையாது சரி ஒன்றுமே நடக்கலைங்கிறீங்களே ஒன்றுமே நடக்கலன்னு இல்லை அணியான்னு நீங்க கேட்டீங்க கேள்வி நான் எந்த அணியும் கிடையாது ஃபர்ஸ்ட் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே அணி கிடையாது நடக்கலைங்கிறீங்களா பூசலே நடக்கலைங்க ரெண்டு காரியகர்த்தா பேசிக்கிட்டாங்க நீங்க இப்போது நான் லிப்பை ஒரு மாதிரி அப்படிங்கிற நீங்க என்ன வேணாலும் வாய்ஸ் போடலாம் நீங்க நாசமா போயிடுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் கூட நீங்க வாய்ஸ் போடலாம் அது இந்த நேரத்துல பேசும்போது கை நீட்டு பேசும் போது எது வேணாலும் சொல்லலாம் அது ரெண்டு காரிய நடந்த ஒரு பேச்சு

அவர் என்ன பேசினாருன்னு எடுத்து உங்களால வெளியில கொடுத்து போய் சொல்ல முடியும் என்ன போய் சொன்னாங்க ஆங்கில பத்திரிகையில இருந்து ஆரம்பிச்சு என்ன போய் யார் சொன்னாங்க அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு ஒரு அன்பா பேசுறது வேற இப்படி பேசி அவரு என்ன அறிவுரை மைண்ட் ஒரு லாங்குவேஜ்லாம் அவர் சொன்னாரா நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற நீங்க லிப் லிப்சிங்க் நீங்க குடுக்குறீங்க நீங்க என்ன இப்ப டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்களா நீங்க இன்டர்வியூவர் நினைச்சேன்னா இப்ப டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்க அப்படி வந்து பேசுற மாதிரி பேசுறாங்க பேசுற மாதிரி பேசுறாங்க மேடையில நீ எஸ்ஸியாமா அப்படின்னு சொன்னாரு ஒரு மாண்புமிகு அமைச்சர் திமுக அப்படிதான் கேள்வி கேட்டீங்களா இல்லங்க இங்க என்ன நடந்திருக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு அது என்ன மாதிரி டிஸ்கஷன் எப்படிப்பட்ட டிஸ்கஷன்ங்கிறதுக்குள்ள யாரும் இங்க போகலாம் அதுக்குள்ளேயே போக விரும்பலா அது சீனியர்ஸ் ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு கருத்து ஓகேங்களா அது எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் பிட்வீன்

நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் எதிர்க்கிறேன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பேசினாங்களா மீடியா எல்லாத்தையுமே தான் வெளில கொண்டு ஒருத்தங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பர்சனல் கான்வெர்சேஷனை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் மாதிரி ஷூட் அப் ஷூட் பண்ணிட்டு அந்த வீடியோவை வெளிய விட்டுட்டு அதுல நீங்க உங்க இஷ்டத்துக்கு லிப் சிங்க் லாங்குவேஜே மாத்துவீங்க போல இருக்கு மீடியா வந்து எல்லாத்தையுமே பாரபட்சம் பாரபட்சம் இல்லாம மீடியா பாக்குதுன்னு மட்டும் தமிழ்நாட்டுல பேசாதீங்க சார் நீங்க வேற எந்த மாநிலத்துல வேணாலும் பேசுங்க சார் அதை கட்சி தொண்டர்கள் நின்றுட்டு பேசுறாங்க அவரு மேடையில ஓபன் மேடையில நடக்குது இது இதெல்லாம் கூட மீடியால காமிச்சாங்க காமிச்சு கேள்வி கேட்டீங்களா இந்த மாதிரி எங்களை வந்து இன்டர்வியூ எடுத்தீங்களா சில பேர் திமுக காரங்களை நீங்க போய் இன்டர்வியூ எடுத்தீங்களா சார் ஏன் சார் உங்க அமைச்சர் அந்த மாதிரி ஜாதி வேறுபாடு வச்சுக்கிட்டு எஸ் கேட்டாருன்னு ஒரு திமுக நீங்க போய் இன்டர்வியூ எடுத்தீங்களா எனக்கு மத்த மீடியா பத்தி நான் கேட்கல வா உத்தமிழா சந்திரசேகர் சார் உங்களை கேட்கறேன் பொன்முடி சார் அப்படி சொன்னாரு நீங்க போய் திமுக இருக்கிற யாரையாவது இன்டர்வியூ எடுத்தீங்களா எல்லாமே நான் பண்ண முடியாது அப்ப எங்களையும் கேள்வி கேட்கறீங்க அது ரெண்டு காரியகர்த்தா கூட நடந்த ஒரு டிஸ்கஷன் அதை பத்தி உங்களுக்கு என்ன எனக்கே என்னன்னு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தமிழிசை பேசுனது இருக்குல்ல கட்சி இந்த கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தா நம்ம அழகா ஜெயிச்சிருப்போம் அதை கூட்ட விட்டுட்டோம் ரெண்டாவது கட்சியில நம்ம வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவங்கலாம் உள்ள சேர்த்துட்டோம் நாயர் தான் அந்த காரியத்தான் செஞ்சிருக்க மாட்டேன் இதெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வேண்டாம் நம்ம ஒரு வேணுங்கிறவங்க அண்ணாமலை ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா இந்த இந்த ரொம்ப காரியங்களை செய்யறாரு இவர்கிட்ட அந்த மாற்றம் வருமோ அப்படின்னு அப்பாசையில எதிர்பார்த்தாங்க கரெக்ட் இது வந்து பல பேருடைய மனதின் குரல் கட்சி வந்து என் பார்ட்டி வித் டிஃபரன் சொல்லிட்டு கடைசியில வந்து இப்படி வந்து லெட்டர் பேட கட்சி தான் உள்ள சேர்த்து கண்ட கண்ட ஆட்களை உள்ள சேர்த்து எதுக்கு

ஓட்டு போட்டிருக்கீங்க அது உங்களுக்கு நாங்க நன்றியை சொல்றோம் நாங்க இப்பதான் மையக்குழு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நாங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க தான் வந்து இன்னைக்கு பாஜக பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க அரவிந்த் பேனன் அவங்களும் சேர்ந்து வருத்தப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி கட்சியில நீங்க நீங்க என்னமோ அவங்க ரூம்குள்ள போய் ரெண்டு பேரும் பேசினது வீடியோ ஷூட் பண்ண மாதிரி பார்வையாளர் அரவிந்த் மேனன் போய் இவங்க எல்லாம் பேசுறாங்க அரவிந்த் மேனன் ரூம்குள்ள தமிழிசை போய் பேசின அந்த மீட்டிங் நீங்க பாத்தீங்களா எல்லாத்தையும் வீடியோ வச்சுதான் உங்கள்ட்ட பேச முடியும் இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க இப்ப நீங்க எந்த இஷ்டத்துக்கு எதுவும் கடை அடிக்கிறீங்க சும்மா சினிமா படம் எடுக்கலாம் போல இருக்கே வாவ் தமிழா பேசாம என்ன ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேடா சாமி எல்லாரும் வருத்தம் அமித்ஷா வாயில டைலாக் போட்டீங்க இப்ப அரவிந்த் மேனனுக்கு

ஹீ இந்த கூட்டணி பாஜக தலைமையில நடக்கும் கூட்டணியில யார் யார் இருக்கணும் மேலிடத்துலயும் அவருமா சேர்ந்து டிசைட் பண்ணி நின்னது லெவன் பர்சன்ட் ஓட் ஷேர் பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில பதினெட்டு பர்சன்ட் எஸ் ஒரு சீட் வரல நான் இல்லைன்னு சொல்லல அது எதெல்லாம் என்னெல்லாம் நடந்தது எந்தெந்த பங்காளிங்க எங்கெங்க போய் என்னென்ன பேக்டோர் வேலைகள் பார்த்தாங்கிறதும் நீங்க சொல்ற மக்களின் மனதின் குரல் மன் கி பாத்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதை பத்தி இல்லாம போய் சென்சஸ் அதிமுக கூட்டணி வச்சிருந்தா இந்நேரம் ஒரு பதினஞ்சு பேர் ஜெயிச்சிருப்பாங்க உங்க ரெண்டு பேரும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருப்பாரு இது எல்லாம் சரி அதிமுக தான் கூட்டணி வச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கெடுத்துட்டீங்களா இல்லையா எத்தனை பேர் ஜெயி நாங்க கெடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக தான் கூட்டணி வச்சோம் எத்தனை பேர் ஜெயிச்சு எத்தனை மந்திரி போனாங்க என்ன வந்தது ஒன்னும் நடக்கல புரியுதுங்களா சும்மா இந்த 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 கதையை வந்து திருப்பி திருப்பி இந்த வடையை சுட்டுகிட்டே இருக்கக்கூடாது இப்பதான் அண்ணாமலை நடக்கிற வந்ததுக்கப்புற நடக்குது கண்டிப்பா அண்ணாமலை முதல் வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல யாருக்கு தலைமையில கூட்டணி நடந்தது பிஜேபி தலைமையில நடந்ததா தேமுதிக தலைமையில நடந்ததா

ரொம்ப நல்ல வார்த்தை திமுகவோ திமுகவோ அதிமுகவோ மிகப்பெரிய கட்டுமானம் இருக்குதுக்கு அது நேத்திக்கு வந்த கட்சி இல்ல கலைஞர் கருணாநிதி அதுக்குரிய அண்ணா அதுக்குரிய ஜஸ்டிஸ் பார்ட்டி மிகப்பெரிய கட்டுமான திமுக எவ்வளவு கஷ்டப்பட்டு டெல்லி பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் திமுகவால எங்க ஊன முடிஞ்சது அதுவுமே கூட்டணியோட மட்டும் தான் தனிப்பட்ட முறையில ஒரு எலெக்ஷன் திமுக ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க அந்த மாதிரி திமுக வந்து அவ்வளவு கட்டுமானம் உள்ள கட்சியே

அதுக்குள்ள அலையன்ஸ் வேண்டான்னு சொல்லி அதிமுக வேண்டாம் அண்ணாமலை சொன்னாரா உன்னுடைய பலம் தெரியாது நீயே மோதினா அலையன்ஸ் வேண்டாம் அண்ணாமலை சொன்னாரா யார் சொன்னாங்க யார் சொன்னா நீ அழைச்சு போயிருக்க வேண்டாமா எதுக்கு இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பின்னாடி வேற மாதிரி வேலை பாப்பீங்க நாங்க அணைச்சு போணுமா என்ன நினைச்சிருக்கீங்க எங்களை நாட்டு ஆழ்ற கட்சிங்க நாங்க மூணாவது டேர்ம் பிரதமரா வந்திருக்காரு நாட்டு ஆழ்ற கட்சி நாங்க நாங்க யாரையும் அரவணைச்சு போனோங்கிற அவசியம் இல்ல இப்ப நிதிஷ்குமார் வெளியே போனாரு திரும்பி வந்தாரு சந்திரபாபு நாயுடு வெளியே போனாரு திரும்பி வந்தாரு அதனால பெனிஃபிட் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் தான் அதிகம்

அதுக்கப்புறம் மூணு பெர்சென்ட் இந்த தடவை இருக்கா இல்லையா ஏறி இருக்கு அஞ்சு மூணு இப்ப கூட யாரு இதுல இருந்து பிஜேபி பிஜேபி அலோன்

பாமா ஓட்டு பிளஸ் ஏசிஎஸ் போன்ற அந்த தொகுதியில பெரிய செல்வாக்கு உள்ளவளோட ஓட்டுல சேர்ந்து தான் அந்த பதில ஒருத்த நீங்க தான் எலெக்ஷன் கமிஷன் நீங்க தான் बीजेपी ஏஜென்ட்டா ஏசிஎஸ் மாதிரி அதே மாதிரி தாங்க மற்ற தொகுதியிலயும் बीजेपीக்காக ஓட்டு வேண்டிர்க்குங்க கூட்டணி கட்சி நின்ன தொகுதியிலயும் நீங்க சொல்ற அதே கணக்கு அங்கேயும் பொருந்தும்

உங்களுக்கு தான் அண்ணாமலையே ஒரு மனுஷன் கிடையாது பொருட்டு கிடையாது இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியே ஒரு கட்சி கிடையாது அண்ணாமலே ஒரு பொருட்டு கிடையாது அப்ப அண்ணாமலை நின்று அந்த கான்ஸ்டுவன்சில எதுக்கு போய் நின்று நீங்க வந்து மாநாடு நடத்தணும் அவங்க எங்க வேணா வைக்கலாங்க அது ரைட்டுங்க நீங்க மதுரையில வைக்கலாம் திருநெல்வேலியில நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதில் நாங்க வந்து கொங்கு மண்டலத்துல வைக்காதேன்னு யாரும் இங்க சொல்லல ரொம்ப சந்தோஷம் கொங்கு மண்டலத்துல வைங்க அப்படியே அங்க மூணு ரிவர் வத்தி போயிருக்கு அதை பத்தி அதாவது செய்ய முடியுமா பாருங்க ஏன்னா ஒரு வளர்ச்சி இல்ல கொங்கு மண்டலத்துல கொங்கு மண்டலத்துல அதெல்லாம் நீங்க பாருங்க நான் இல்லைன்னு சொல்லல வைங்க பெரிய லெவல்ல மாநாடு வைங்க இப்போதைக்கு அதுதான் செஞ்சாகணும் வர வழி இல்ல ஏன்னா எங்க ஆட்சி அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு மூணு வருஷமா அதை பத்திலாம் நான் எதுவுமே சொல்லலை கொங்கு மண்டலம் நாங்கள் வளைச்சு போடுறோம் கொங்கு மண்டலம் எங்களுடைய ராஜாங்கம் கொங்கு மண்டலத்துல எங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குங்கிறது அண்ணாமலை சொன்னாரு நீங்க தான் இப்ப சொன்னீங்க ரைட்டு அண்ணாமலை நிக்கிற கொங்கு மண்டலத்துல தேடி கண்டுபிடிச்சு போய் எதுக்கு முப்பெரும் விழா அங்க நடத்தணும் கலைஞரோட நூறாவது பிறந்த நாள் கலைஞர் பிறந்த இடத்துல நடத்தீங்களா திமுக இதுவரை பல இடங்கள்ல அவங்க விழாவில் நடத்திட்டாங்க இப்பயே வை வுட் யூ சூஸ் திஸ் லொகேஷன் நவ் நீங்க சொல்ற மாதிரிங்க அமித்ஷா என்ன பேசினாரு கையை எப்படி வச்சு மைண்ட் யோர் லாங்குவேஜ் சொன்னாரு நீங்க இப்போ ஒரு லிப்சிங் போட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி பேசினீங்கல்ல இப்ப நான் கேட்கறேன் எதுக்கு கொங்கு மண்டலத்துல வைக்கணும் அது அவங்க இஷ்டங்க என்னங்க ரொம்ப இருக்கு அந்த மாதிரி தாங்க அமித்ஷா தமிழ் சைட்ட பேசுறது அவங்க ரெண்டு பேரோட இஷ்டங்க உங்களுக்கு என்னங்க வந்தது இத மட்டும் பத்து பேரை வந்து நின்னு நின்னு இன்டர்வியூ கேக்குறீங்க அவங்க ஏன் கொங்கு மண்டலத்துல வச்சாங்க நான் கேட்டா அது அவங்க இஷ்டம் அப்படிங்கறது இது எங்க கட்சியோட ഇഷ്ടம்தங்க ரெண்டு ಕಾರ್ಯకర్த்தா பேசிக்கிறதுங்கிறது இஸ் முடிச்சு போறேங்க இல்ல அவங்க அவங்க இஷ்டம் அவங்க அவங்க செய்யறது இது ஜனநாயக நாடு தானே ஐ リस्पेक्ट

அமித்ஷா ஐயா அவர்கள் தமிழிசை மேடம் பேசினது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயம் உங்களுக்கு என்ன வந்தது எதுக்கு வந்து நோண்றீங்க மூக்க உள்ள விடுறீங்க நீங்க யார அதை பத்தி கேள்வி கேட்க பிரஸ்காரங்கள் கேட்க உரிமை என்ன கேட்கணும் அமித்ஷா பிரஸ் மீட் கொடுத்து ஏதாவது தப்பா பேசுனாரா தமிழிசை பத்தி இல்ல இல்ல தமிழிசை பிரஸ் மீட் கொடுத்து அமித்ஷா பத்தி ஏதாவது தப்பா பேசினாங்களா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு வாட் ரைட் யூ ஹேவ் டு கம் இன் டுட் கான்வெர்சேஷன் பாகமாந்த கோபப்படுறீங்க எனக்கு எந்த கோபமும் இல்லை ஊ ஆர் யூ டு இன்டர்ஃபியர் நான் தைரியமா கேக்குறேன் நான் எதுவா நான் இந்து தர்மத்தை பத்தி சனாதனத்தை பத்தியும் தான் கோபப்பட்டு கேக்குறேன் அப்பெல்லாம் எதை சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் இன்னி வரைக்கும் சனாதனத்தை பத்தி தப்பா பேசுறவங்கள கோவமா தான் எதிர்க்கிறேன் அதை பத்திலாம் எதுவும் இந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்க இவங்க ரெண்டு பேரை பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை அவங்களே கவலைப்படலையாம் நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாம் ஓவர் தட் இஸ் இன்சைட் இன்டர்னல் பார்ட்டி விஷயம் சரி நான் கேட்கறேன் இப்போ கூட்டணியில அந்த பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிக்கு தலைவர் யாருங்க கனிமொழி நான் கேட்டா ஏங்க உங்க தலைவர்களுக்கு தலைவர் ஏங்க டி ஆர் பாலு சீனியரை தூக்கி போட்டுட்டு உங்க சிஸ்டரையே வைக்கறீங்கன்னு நம்ம கேக்க முடியுமா முடியாது அதே மாதிரிதான் இதுவும் அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போங்க தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் சைட் பிஜேபி ஜஸ்ட் அஸ் ஓ இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் ஹூ யூ புட் அஸ் தி லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் தேர் தட் இஸ் யோர் சாய்ஸ் ஆஸ் அ பார்ட்டி லீடர் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் த டிஎம் கே சீஃப் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு யார் அங்கே வைக்கணும்ட்டு உங்க தங்கையே நீங்க வச்சிருக்கீங்க அந்த இடத்துல நான் கேட்க எனக்கு அங்கே உரிமை இல்லை அதே மாதிரி இங்கேயும்